அப்படியே கொஞ்சம் இங்கே மேலே பார்த்துங்க. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டோம். ஸோ என்னுடைய லைஃப்லேயே இவ்வளோ டேரிங்கான என்னோட லைஃப்ல இவ்வளோ டேரிங்கான ஒரு விஷயம் வந்துட்டு நான் பண்ணதில்லை. ஸோ வெரி வெரி எக்ஸைட்டிங், வெரி வெரி ஆங்ஷியஸ், லைட்டாக டர் ஆகுது. சொல்லாமல் கொல்லாமல் போய் நம்ம இந்தியாவில் வீட்டில் இறங்க போகிறோம். ஸோ லீவ் கிடச்சாச்சு. லாஸ்ட் மினிட்ல தான் சரி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணதே இல்லையே. ஸோ அவங்க எப்போவுமே வந்துட்டு பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி டாடிக்கு அப்படி ஆனதுக்கப்புறம் மம்மி டெய்லி வந்துட்டு பாப்பா ஒரு டைமாவது பார்க்கணும் வீடியோ காலில், பிள்ளைய ஒரு டைமாவது காட்டிடுமா, கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுருமா, நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நான் சொல்லித்தரேன், நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே இருந்து அவளுக்காக சேவிங்ஸ் பண்ணுவோம்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்மளால இவளை விட்டு இருக்க முடியாது, அது வேறு விஷயம். பட் அவங்களுடைய கஷ்டம் நம்மளுக்கு புரியுது. ஸோ இந்த சான்ஸ் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணி அது சொல்லி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி போய் இறங்குறது அது வேறு விஷயம். பட் சொல்லாமல் சடனாக இவளை அவங்க கண்ணில் காட்டுறது, எஸ்பெஷலி என்னோடய மதர் இன்லா, அவங்களும் இவளை ரொம்ப, இவள் ஃபர்ஸ்ட் பொன் குழந்தை வீட்டுக்கு, அதனால் எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் லவ் பப்புக்கு இருக்கும். அதனால் அவங்கள நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலி சென்னை போயிட்டு, சென்னையிலேருந்து வெள்ளூர் போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு ஷாக் என்னுடைய மாமியார் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அப்படியே மெயின்டைன் பண்ணி ஒரு ரெண்டு நாள் யாருக்கும் ஃபோன் பண்ணாமல் பெங்களூர், அதாவது நான் பெங்களூர், ஸோ பெங்களூர் ஃபோன் பண்ணாமல் வரும், ஆடியோ கால்லேயே பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி பெங்களூர் போய் அவங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுக்கலாம் அப்படின்றது பிளான். ஸோ இப்போ ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம், வாங்க. Yeah.
இந்தியா மக்களே, இந்தியா மக்களே, இந்தியா ஹாய் அம்மா பப்பா. ஸோ இங்கேருந்து எங்களை பிக் பண்ணுறதுக்கு அவருடைய கடைசி தம்பி வராரு. ஸோ அவர்கிட்டயே நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த மாதிரி திங்ஸ் வாங்கியிருக்கோம், அதை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறோம், அவர் சென்னையில் வந்து திங்ஸ் ட்ராப் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை நம்பி ஏமாந்து அவர் வந்துட்டுருக்காரு. எங்களுக்கு சென்னையில் ஒரு சூப்பரான ஒரு வண்டி தள்ளவர் பார்த்து கிடச்சிருக்காரு, ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், ஒன்றும் கூலி கிடையாது. நான் காட்டுறேன், அதோ பப்பு திருப்பினுவா, திருப்பினுவாமா, வா 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 திருப்பினுவா. சரி, அவரும் ஒரு லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு கிளம்பி நம்ம பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிக்க வேண்டியதுதான். வேற ஹோட்டலில் ஸ்பெண்ட் பண்ணோம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ ஃபைனலி இப்போ வீட்டுக்கு போக இன்னும் எவ்வளோ நிமிஷம் அது 15 மினிட்ஸ் தான் இருக்கு. போய் என்ன பண்ண போகிறோம், எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு தெரியல, எக்ஸைட்டிங். வாட்டர்மெலன்
மம்மி அம்மா சொல்லியா இல்ல மம்மி 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 சும்மா இல்ல சும்மா வலிச்சா வயிறு